ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி உடல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஆக்சிஜன் லெவலையும் ஹார்ட் பீட் ரேட்டையும் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் சபரி, நான் இந்த சேனலில் வேர்ல்டில் நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஃபேமஸ் பர்சன் ஹிஸ்ட்ரிஸ், பிளாக் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி ஆக்சிஜன் லெவலையும் ஹார்ட் பீட் ரேட்டையும் கண்டுபிடிக்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்சிஜன் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஏரில் வந்து ஆக்சிஜன் கேஸ் மட்டும் இருக்கிறதில்லை, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரோஜன், இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. நம்ம வந்து மூச்சை இப்படி இழுக்கிறப்ப ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போகாது, இந்த கேஸ் எல்லா கேஸுமே உள்ளே போகும். நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கேஸ் தேவை. அதனால லங்ஸ் என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜனை மட்டும் தனியாக எடுத்து பிளட்டு கூட கலந்து பாடி பார்ட்ஸுக்கு, எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் போய் சேரும். இப்படி மூச்சை இப்படி கீழே விடுறப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரோஜன், இந்த மாதிரி கேஸஸ்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தே ஆக்சிஜன் லெவலை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அது என்ன டிவைஸ்னால், இந்த டிவைஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து வாங்கினோம், 2500 நாங்கள் வாங்கினோம். இதில் வந்து 2 பேட்டரிஸ் போடணும், ஸ்மால் பேட்டரிஸ். இப்போ இது எப்படி வந்து செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபிங்கர், எந்த ஃபிங்கர் வேணால் உள்ளே விடலாம். இந்த மாதிரி ஃபிங்கர் உள்ளே விட்டு இப்படி வச்சு இந்த பட்டன், ஆன் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணோடனே அது வந்து இது மாதிரி காமிக்கும். காமிச்சிட்டு ஒரு 1 மினிட்குள்ளே வந்து எவ்வளோ வந்து ஆக்சிஜன் லெவல் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குது, இதெல்லாம் காமிக்கும். இங்கே பாருங்க, மேலே SPO2 போட்டிருக்கு. இது வந்து ஆக்சிஜன் லெவல் எனக்கு 99 காமிக்குது. கீழே வந்து ஹார்ட் பீட் லெவல் வந்து 81 காமிக்குது. நார்மல் வந்து 72, எனக்கு இப்போ நார்மலாக தான் இருக்குது ரெண்டுமே. இப்போ ஆக்சிஜன் லெவல் வந்து 95 to 100, இதில் ஆக்சிஜன் லெவல் இருந்தால் நார்மல். அப்படி வந்து அதுலேருந்து பிலோவாக போயிடுச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எங்கள் தம்பிக்கு மாட்டியிருக்கேன். இப்போ அவனுக்கு எவ்வளோ காமிக்குது பார்ப்போம். ஆக்சிஜன் லெவல் வந்து 98 காமிக்குது, ஹார்ட் பீட் வந்து 80 காமிக்குது. இவனுக்கு நார்மலாக இருக்குது. இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் 98 காமிக்குது ஆக்சிஜன் லெவலு, ஹார்ட் பீட் ரேட் வந்து 74 காமிக்குது. எங்கள் அம்மாவுக்கு நார்மலாக இருக்குது. இப்போ என் தம்பி சரணுக்கு மாட்டியிருக்கு. ஆக்சிஜன் லெவல் வந்து 97 இருக்குது, ஹார்ட் பீட் வந்து 90 இருக்குது, ரெண்டுமே நார்மலாக இருக்குது. இதுக்கு தான் வந்து லங்ஸில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா உடனே போய் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். இப்போ ஏன்னா இப்போ ஆக்சிஜன் வந்து லங்ஸ் தான் வந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணுது. இப்போ லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சப்ளை பண்ணாது, அதனால வந்து மூச்சு திணறல் வந்து வருது. விவேக் சார் இறந்தவுடனே ஒரு 10 டேஸ்க்கு வந்து எல்லோரும் இங்கே செடி நட்டி வச்சாங்க. இப்போ வந்து யாருமே நட்டுறதில்லை. இப்போ ஆக்சிஜனே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை வந்துருச்சு. இனிமேல் வந்து நிறைய பிளான்ட்ஸ் நட்டி வைங்க, மரத்தை நல்லா சேவ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளெலாம் கிடையாது, நான் படித்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். டே டைமில் வந்து மரம் வந்து நிறையா, டே டைமில் வந்து மரம் வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். நைட் டைம் ஏன் மரத்துக்கடியில் உட்காரக்கூடாது சொல்கிறாங்கன்னா, நைட் டைம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து மரம் வந்து வெளியிடும், அதனால தான் நைட் டைம் உட்காரக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் மரத்து கீழே உட்காருங்க, உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும், மூச்சு திணறல் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். லங்ஸை வந்து எந்த பாதிப்பும் வராமல் வச்சுக்கிறதுக்காக டாக்டர் வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸசைஸ்னால், மூச்சு பயிற்சி. நீங்கள் என்னென்னா முட்டி போட்டு உக்காந்துக்கணும். அது எப்படி பண்ணணும் சொல்கிறேன். முட்டி போட்டு உக்காந்துக்கணும். உட்காந்துட்டு மூச்சு நல்லா இது மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விடணும். அப்படி ஆக்சிஜன் வந்து அப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் லங்ஸ் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இது பண்ணால் லங்ஸில் வந்து எந்த பாதிப்பும் வராது. இன்னொரு எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மூச்சு நல்லா இழுத்து நிப்பாட்டி வைக்கணும் 10 செகண்ட்ஸுக்கு. இங்கே பாருங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி இழுத்து நிப்பாட்டி ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு கீழே மூச்சை விட்டுருணும். இப்படி விட்டு 30 டைம்ஸ் பண்ணிட்டு வாங்க டெய்லியும். உங்களோட லங்ஸில் எந்த மூச்சு திணறது வரவே வராது. இந்த கொரோனா செகண்ட் வேவ் வந்து அதிகமாக பாதிச்சுட்ருக்கு. நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், அடிக்கடி உங்களோட அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து வீட்டிலேருந்தே ஆக்சிஜன் லெவலெலாம் செக் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.